ஆசிரிய தொழிற்சாலை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் கன்னத்தில் பலார் அறைவிட்ட இந்த காட்சி ஜெய்ப்பூர் விமான நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சியில் பதிவானது. நேற்று அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. அது தொடர்பான ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவன பெண் ஊழியர் அனுராதா ராணி கைது செய்யப்பட்ட சம்பவம் சக பணியாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை 5 மணியளவில் அனுராதா ராணி மற்ற ஊழியர்களுடன் விமான நிலையத்திற்குள் செல்ல முற்பட்டுள்ளார். குறிப்பிட்ட கேட் வழியாக செல்ல அனுராதா ராணி உரிய அனுமதி பெற்றிருக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனால் அவரை பணியிலிருந்த ஒன்றிய தொழிற்சாலை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் கிரிராஜ் பிரசாத் தடுத்து நிறுத்தியுள்ளார். அனுராதாவை அருகில் உள்ள நுழைவு வாயிலில் சோதனைக்கு உட்படுத்தும்படி கூறினாராம். அது தொடர்பாக அவர்கள் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென அனுராதா ராணி உதவி ஆய்வாளர் கன்னத்தில் பலார் என அறைந்து விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுராதா ராணியை சோதிக்க பெண் காவலர்கள் யாரும் அப்போது இல்லை. எனவே வேறு ஒரு பெண் ஊழியரை உதவி ஆய்வாளர் அழைத்த நேரத்தில் அவர் தாக்குதலுக்கு உள்ளானதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து ஸ்பைஸ் ஜெட் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், தங்களது நிறுவன பணியாளரிடம் சரியான விமான நிலைய நுழைவு அனுமதி இருந்தது. பெண் ஊழியர் CISF பணியாளர்களால் தகாத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், பணிநேரம் முடிந்த பின்பு சந்திக்கும்படி கூறியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பைஸ் ஜெட் தனது பெண் ஊழியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான இந்த கடுமையான வழக்கில் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து உள்ளூர் காவல்துறையை அணுகியுள்ளது. நாங்கள் எங்கள் ஊழியருடன் உறுதியாக நிற்கிறோம், அவருக்கு முழு ஆதரவையும் வழங்க உறுதி பூண்டுள்ளோம் என்று செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார். கைதான அனுராதா ராணி மீது பாரத் நியாய சன்ஹிதாவின் சட்டப்பிரிவுகள் 121 கீழ் பொது ஊழியரை கடமை செய்ய விடாமல் தடுத்து காயப்படுத்துதல் மற்றும் 132 பொது ஊழியரை தாக்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் விமான நிலையத்தில் விமான நிறுவனத்தின் பெண் ஊழியரை சோதனைக்கு உட்படுத்தும் விவகாரத்தில் ஆன்எஸ்ஐ தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.